ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகத்திக்கிறைய நன்மைகளை பற்றி ப பேச போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அகத்திக்கிறைய வந்து சாப்பிடல சாப்பிட்லாம் யாராவது சாப்பிடக்கூடாதுன்னு வந்து சொல்ல போகிறோம் ஸோ அகத்திக்கிறில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வகை சத்துக்கள் உள்ளன இதில் வந்து பார்த்தீங்கன்னா புரச்சத்து கொழுப்புச்சத்து தாது உப்புகள் அது மட்டும் இல்லாமல் மாவுச்சத்து எறும்புச்சத்து வைட்டமின் ஏசி ஆகிய சத்துகளும் உள்ளன பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தினமே வந்து ஒரு கீரை வகை வந்து சாப்பிட வேண்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கிரி வந்து ரொம்பவுமே வந்து நல்லது ஏன்னா இதில் வந்து நம்ம குழந்தைக்கு தேவையான இரும்புச்சத்து தாதுச்சத்து கால்சியம் எல்லாமே வந்து கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜீரண சம்மந்தப்பட்ட நோய்களையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தடுக்கிறது இந்த அகத்திக்கீரை வந்து சூப்பு வச்சு கொடுத்தும் போது வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வயிற்றுப்புண் வயிற்று வலி எல்லாமே வந்து சரியாகுது நம்ம அகத்திக்கீரி வந்து சாப்பிடுறதன் மூலம் எளிதில் உணவு ஜீரணமாகிறது அது மட்டும் இல்லாமல் பித்தம் உடல் சூடு கண்ணெரிச்சல் சிறுநீர் மலம் அல்சர் மனக்கோளர்கள் ஆகியவை வந்து பாதிப்புகள் குறைகிறது வயிற்று வலி வயிற்றுப் பொண்ணுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது அது மட்டும் இல்லாமல் சேற்றுப்புண்ணில் ரொம்ப நாள் கழு இரு ஆறாத புண்ணு வந்து அந்த புண்ணு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அகத்திக்கிறின் சாற்றை வந்து தடவும் போது அந்த புண்கள் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து சரியாகிறது அகத்திக்கீரையில் மட்டும் இல்லைங்க அகத்திக்கிறையில வந்து பூலேருந்து வேறு வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து நன்மை தரக்கூடியது அதை அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையோடய பூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது தலை சுற்றல் வந்து சரியாகிறது அது மட்டும் இல்லாமல் பித்தம் வந்து கம்மியாகிறது பீடி சிகரெட் வந்து குடிப்பறவுகள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டெய்லி வந்து சாப்பிடாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிடும் போது அவங்க உடம்பில் உள்ள நெச்சுகள் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம் மூலம் வந்து வெளியாகிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை வந்து பார்த்திங்கன்னா உடலில் உள்ள சுவாச மண்டலங்கள் அதுக்கப்புறம் நுரையீரல் எல்லாத்தையும் இருக்கிற பாதிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறது ஸோ அகத்திக்கீரையின் நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா யாரால் இருந்தாலும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரைகள் வந்து யாராவது வந்து சாப்பிட்லாங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ அகத்திக்கிறில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் அது யார் சாப்பிட்லாங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அகத்திக்கிரை வந்து பார்த்திங்கன்னா செத்த மருத்துவம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கிரையில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் வந்து சாப்பிடும்போது சித்த மருத்துவ மருந்துகள் சாப்பிட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான ச மருந்து வந்து உருவாகுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொறி சிறங்கு போன்றவை வந்து வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கோழிக்கரையுடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகத்திக்கரை வந்து சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மது அருந்தி விட்டு இந்த கீரையை வந்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா இதய சம்மந்தப்பட்ட ந பாதிப்புகள் ஏற்படும் மாரடைப்பு ஏற்பட உள்ளது ஸோ மது அருந்தி விட்டு இதை தயவுசெய்து சாப்பிடாதீங்க இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக புரதச்சத்து தாது எல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் சாப்பிட்றத விட மதியம் டைமில் வந்து சாப்பிடும்போது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நல்லது நம்ம இயற்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வந்து அற்புதங்கள் வந்து தந்துருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துகளும் எதிர்ப்பு சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்திக்குது ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மர கீரை பழங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கிற நன்மைகளை பற்றி சொல்லியாச்சு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நோயற்ற அளவை குறைவற்ற செல்லும் சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையோடு எந்த அளவுக்கு ஒற்று போகிறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி